सहनावतु सहनौनतु सहवीर्यंकरवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। முப்பத்தி எட்டாவது ஸ்லோகம். யதோர்ணநாபிர்ஹ்ருதயாத் பூர்ணாம் உத்வமதே முகாத் ஆகாஷாத் கோஷவான் ப்ராணஹ மனசா ஸ்பர்ஷ ரூபினாம். இந்த பகுதியில் பகவான் ஈஸ்வரனே சப்த அர்த்த பிரபஞ்சத்துக்கு காரணம் என்ற கருத்தை கூறி வருகின்றார். நம்ம மாண்டூக்கிய உபநிஷத்தில் படித்த கருத்து, இந்த உலகத்தை பல கோணங்களில் நாம் பிரித்து ஆராய்கின்றோம். இந்த கருத்து அடுத்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். எப்படியெல்லாம் இந்த உலகத்தை அனாத்மாவை நம்ம பிரிக்கின்றோம், அந்த கருத்துடன் அடுத்த அத்தியாயம் துவங்க இருக்கின்றது. அப்படி ஒரு விதமான பிரிவு நாம ரூபம். எத்தனை பொருள்கள் ரூபம் இருக்கின்றதோ அத்தனை நாமங்கள். இந்த ரூபத்தை அர்த்த பிரபஞ்சம் என்று சொல்கின்றோம். பொருள் ஆப்ஜெக்ட், ஒவ்வொரு பொருளை குறிக்கின்ற சொல்லை நாம பிரபஞ்சம் அல்லது சப்த பிரபஞ்சம் என்று சொல்கின்றோம். இதை நாம் எப்படி சுலபமாக புரிந்து கொள்ளலாம்? ஒருவர் வந்து ஒரு புதிய ஒரு ப்ராடக்டை செய்கிறார். ஒரு புதிய பொருள் வந்தவுடன் முதலில் என்ன ஏற்படும் என்றால், அந்த பொருளுக்கு பெயர் வைப்பார். வெறும் பெயர் வைச்சா மட்டும் போதாது, அந்த பொருளை எதற்காக பயன்படுத்த வேண்டும், அது எப்படி உருவாக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு புஸ்தகம் அதில் இருக்கு. இதனுடைய மெட்டீரியல் என்ன, எப்படி பயன்படுத்தணும், எல்லா டீட்டெயிலும் இருக்கும். அந்த புஸ்தகங்கிறது என்ன, அது சப்த பிரமாணம். இப்போ ஒரு பொருள் உருவானவுடன் அந்த பொருளை பற்றிய அறிவும் சேர்த்து கொடுக்கப்படுகின்றது. அந்த அறிவு நமக்கு எப்படி கொடுக்கப்படுகிறது? ஒரு புஸ்தகம் எழுத்து ரூபமாக உள்ளது, அதைத்தான் நம்ம வந்து சப்த பிரமாணம் என்று சொல்கின்றோம். அதே போல இறைவன் உலகம் என்ற ஒரு ரூபத்தை, ஒரு பொருளை படைத்தால் இந்த உலகத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிற அறிவு நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். அந்த அறிவை கொடுக்கும் நூல் தான் வேதம். இப்போ இந்த பகுதியில் பகவான் வந்து நானே அல்லது ஈஸ்வரனே சப்த ரூபமாக வேத ரூபமாக இருக்கின்றார். அதுதான் இதனுடைய சாராம்சம். இல்லை சில டெக்னிக்கல் வார்த்தைகள் எல்லாம் வருது. அந்த சப்த ரூபம் எப்படி இருக்கின்றது? நம்ம புஸ்தகத்தில் எழுத்து ரூபமாக இருக்கும். ஒரு டிராயிங் வந்து ஒரு பொருளினுடைய பிரதிபிம்பமாக இருக்கும். அதே போல் சப்த பிரமாணத்தினுடைய பிரதிபிம்பத்தை போல் இருக்கிறதா எழுத்துக்கள். இப்படிப்பட்ட அனைத்தும் என்னிடத்திலிருந்து, ஈஸ்வரனிடத்திலிருந்து வந்தது. இப்போ சாராம்சம் என்ன? 38வது ஸ்லோகத்திலிருந்து 41வது ஸ்லோகம் வரை சப்த பிரபஞ்சம் அர்த்த பிரபஞ்சம் இரண்டுக்கும் ஈஸ்வரன் காரணம், உபாதான காரணம். இங்கே பகவான் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து சப்த பிரபஞ்சம். அனைத்து சப்தங்களும் ஈஸ்வரனிடமிருந்தே வந்தது. அதனால அர்த்த பிரபஞ்சத்துக்கு சாஸ்திரத்தில் கொடுக்குற அதே உதாரணத்தை இங்கே பகவான் கொடுக்கிறார். யதா ஊர்ணநாபிஹி, நம்ம முண்டக்க உபநிஷத்தில் ஊர்ணநாபி உதாரணம் எதுக்கு பார்த்துருக்கோம்? இந்த உலகத்துக்கு எப்படி சிலந்தியானது தானே உபாதானம் நிமித்தம் போலன்னு சொன்னது போல
சப்த பிரபஞ்சத்துக்கும் ஊர்ண நாபியை போலங்கிற உதாரணத்தையே இங்கு பகவான் குறிப்பிடுகின்றார். யதா ஊர்ண நாபிஹி ஹிருதயாத், தன்னுடைய ஹிருதயத்திலிருந்து, முகாத், தன்னுடைய வாயிலிருந்து, ஊர்ணாம் உத்வமதே. ஊர்ணாம் என்றால் நூல், அந்த சிலந்தியினுடைய வலையை எப்படி உற்பத்தி செய்கின்றதோ. ஆகாஷாத் கோஷவான் பிராணக, அதே போல ஈஸ்வரன் ஆகாஷாத், நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம் பரா பஷ்யந்தி மத்தியமா வைகரின்னு சொல்லி சப்தத்துக்கு நான்கு ஸ்டேஜ் இருக்குன்னு பார்த்தோம். பரா அப்படின்னா அமைதியாக காரணமான நிலை, பஷ்யந்தினா காரியத்துக்கு ரெடியா இருக்கிற காரண நிலை, பிறகு வந்து அடுத்தது மத்தியமான சூக்ஷ்ம நிலை, வைகரினா ஸ்தூலமான சப்தம். இப்படி அந்த ஈஸ்வரனே பல படிகளாக பரிணாமம் அடைந்து அனைத்து சப்தங்களாகவும் இருக்கின்றார். அதனாலதான் இறைவன் வேறு, இறைவன் நாமம் வேறு அல்லன்னு சொல்லுவோம். பகவானுடைய நாமமும் பகவானும் ஒன்றுதான். இப்ப கோஷவான் பிராணக என்றால் ஆகாஷாத் என்றால் ஆகாச ரூபமாக காரண ரூபமாக இருக்கின்ற அந்த இறைவன், பிராணகனா பரா என்ற ஸ்டேஜிலிருந்து, மனசா பஷ்யந்திங்கிற அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து, ஸ்பர்ஷ ரூபினா அதற்கு அடுத்த ஸ்டேஜ் மத்தியமா என்கின்ற சூக்ஷ்ம நிலையை அடைந்து, இதெல்லாம் சப்தங்களினுடைய நிலை. சப்தமே காரண நிலை, சூக்ஷ்ம நிலை, பிறகு ஸ்தூல நிலை. ஸ்தூல நிலையை அடைந்த சப்தத்தை தான் நம்ம கேட்க முடியுது. நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி மைண்டில் பேசி வச்சுக்குவோம். அதனாலதான் சில சமயம் சொல்லுவேன் பேசி வச்சுட்டு வந்தையா அப்படின்னு சொல்லி. அவன் பேசி வச்சுட்டு பேசுறான், பேசி வச்சுட்டு பேசுறான்னு என்ன, மனசுக்குள்ளேயே திட்டம் போட்டு இப்படி பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் சில பேர் வந்து பேசுவார்கள். சில பேர்த்துக்கிட்ட அப்படித்தான் பேச வேண்டியது இருக்கு. கேஷுவலாக பேசினா தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. அதனால என்ன பண்ணணும்னா, அவர்கிட்ட பேசணும்னாவே கொஞ்சம் மைண்டில் எல்லாம் பேசி ட்ரைனிங் எடுத்து இதைத்தான் பேசணும் அப்படின்ட்டு நம்ம வந்து பேசுகிறோம். அப்படி சூக்ஷ்மமான நிலையிலிருந்து பிறகு ஸ்தூல நிலைக்கு வருகின்றது. இனி வருகின்ற சொற்கள் எல்லாம் அந்த ஈஸ்வரனை வர்ணித்து அந்த இறைவனிடமிருந்து இப்போ காரண நிலையிலிருந்து சூக்ஷ்ம நிலையை அடைந்த பிறகு ஸ்தூல நிலையை அடைந்த சப்தங்கள், விதவிதமான எழுத்து வடிவங்களான சப்தங்கள் எல்லாம் தோன்றின. அதுதான் கருத்து. இனி அடுத்த ஸ்லோகம். சந்தோமயோமிருதமய சஹஸ்ரபதவீம் பிரபுவோம் ஓங்காராத் விஞ்சித ஸ்பர்ஷம் ஸ்வர ஊஷ்மாந்தஸ்த பூஷிதாம் விசித்திர பாஷா விததாம் சந்தோ விர்ச்சதுருத்தரைஹி அனந்த பாராம் ப்ருஹதீம் ஸ்ருஜத்யாக்ஷிபதே ஸ்வயம். இந்த இரண்டு ஸ்லோகங்களில் உள்ள சில சொற்கள் அந்த ஈஸ்வரனை வர்ணிக்கின்றது. இப்படிப்பட்ட ஈஸ்வரனிடமிருந்து அல்லது இப்படிப்பட்ட ஈஸ்வரன் படைத்தார், பிறகு தனக்குள் எடுத்து கொள்கின்றார். எவைகளையெல்லாம் படைத்தார்? எல்லா விதமான சப்தங்கள். அந்த சப்தங்கள் காரண நிலையிலிருந்து சூக்ஷ்ம நிலையை அடைந்து ஸ்தூல நிலைக்கு வந்த சப்தங்கள். இந்த ஸ்தூல நிலைக்கு வந்த சப்தங்கள் வந்து எழுத்துக்கள் ரூபமாக உள்ளது. அப்போ இங்கே இருக்கிற சில சொற்கள் எல்லாம் இப்படிப்பட்ட எழுத்துக்களை உடைய ஸ்தூல நிலையை அடைந்த சப்தத்தை படைத்தார். அதுதான் சாராம்சம். சந்தோமயக அமிர்தமயக பிரபுகு, இதெல்லாம் அந்த ஈஸ்வரனை குறிக்கின்ற சொற்கள்.
சந்தோமயக, வேத சொரூபமாக உள்ள, சப்த ரூபமாகவே உள்ள. காரணம் என்ன? அந்த ஈஸ்வரனே உபாதான காரணம், ஆகவே சப்த ரூபமாக சந்தஸ் ரூபமாக உள்ள. அமிர்தமயக, என்றும் உள்ள, அழியாத. அமிர்தமயக பிரபு, அனைத்துக்கும் தலைவனாக பிரபுவாக இருக்கின்ற இறைவன். சஹஸ்ர பதவீம், பிறகு அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல கடைசியில பிருகதீம் அப்படிங்கிற சொல்ல இருக்கு. சஹஸ்ர பதவீம்னா ஆயிரக்கணக்கான எண்ணிக்கைக்கு அடங்காத எழுத்துக்களை உடைய. எழுத்துக்களை நம்ம டிஃபைன் பண்ணி வச்சாலும் அதனுடைய காம்பினேஷனை பார்த்தோம் அப்படின்னா எண்ணிக்கைக்கு அடங்காதது. இப்போ சஹஸ்ர பதவீம்னா எண்ணிக்கைக்கு அடங்காத ஆயிரக்கணக்கான எழுத்துக்களினுடைய சேர்க்கையை உடைய இந்த சப்த ரூபத்தை படைத்தார். அதுதான் சாராம்சம். ஓங்காராத் வெஞ்சித, எப்படி அர்த்த பிரபஞ்சம் இந்த உலகம் காரண நிலையிலிருந்து சூக்ஷ்ம நிலைக்கு வந்ததோ அதே போல சப்தங்கள் எல்லாம் ஓங்கிற காரண நிலையிலிருந்து வெஞ்சிதன வெளிப்படுத்திய, வெளிப்பட்ட, மேனிஃபெஸ்ட் ஆன. இனி வருகின்ற சொற்கள் எல்லாம் விதவிதமான இப்படிப்பட்ட எழுத்துக்களாக வெளிப்பட்டன. நம்ம தமிழ்லையும் பிரிச்சு வச்சிருக்கோம். அதாவது வந்து உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து, வல்லினம், இடையினம், மெல்லினம், அப்படியெல்லாம் எழுத்துக்களை பிரித்து வச்சிருக்கிறோம். அப்படி சில உதாரணங்கள் இங்கு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட பிரிவுகளை உடைய எழுத்துக்கள் எல்லாம் தோன்றின. அது என்னென்ன? வெஞ்சிதன வெளிப்பட்ட, ஸ்பர்ஷ. ஸ்பர்ஷ அப்படிங்கிறது சமஸ்கிருதத்தில் அமைந்துள்ள அந்த ஒரு விதமான எழுத்து, ஒரு எழுத்து கூட்டங்களினுடைய சேர்க்கை. அதாவது வ்யஞ்சனம் அப்படின்னா மெய்யெழுத்து, ஸ்வரம் அப்படின்னா உயிரெழுத்து. சமஸ்கிருதத்தில் 13 உயிரெழுத்து, 33 மெய்யெழுத்து இருக்கு. இந்த எழுத்துக்களை எல்லாம் சேர்ந்தால் எழுத்துன்னு அக்ஷரம் என்றும் சொல்லப்படுகிறது. இப்போ ஸ்பர்ஷ அப்படின்னா 4 கா, 4 சா, இப்படி எல்லாம் சேர்ந்து கடைசியில் வந்து நேசல்னு சொல்லி, நாசிக்கான்னு சொல்லி, மொத்தம் 25 ஸ்பர்ஷங்கள். அந்த 25 எழுத்துக்கள் சேர்ந்தா ஸ்பர்ஷம்னு சொல்கிறோம். ஸ்வர அப்படின்னு சொன்னால் உயிரெழுத்துக்கள். ஸ்வரம் அப்படின்னா உயிரெழுத்து. ஊஷ்ம என்றால் 3 விதமான சா. அந்த சாவை வந்து ச அப்படின்னு சொன்னால் அதை சரஸ்வதி சான்னு சொல்கிறது. அந்த மூன்றுமே இறைவனோடு சம்பந்தப்படுத்தி தான் சாஸ்திரத்தில் சொல்வார்கள். சரஸ்வதி சகாரம். அடுத்தது வந்து ஷா அப்படின்னா ஷண்முக சகாரம். அடுத்தது வந்து ஷா சங்கர சகாரம். இப்போ சங்கரா, ஷண்முகா, சரஸ்வதி, இந்த 3 சாவையும் ஊஷ்ம என்று அழைக்கப்படுகிறது. பிறகு அந்தஸ்த. அந்தஸ்த அப்படின்னா சமஸ்கிருதத்தில் செமிவவல், அதாவது வந்து ஆங்கிலத்தில் செமிவவல்னு சொல்கிறோம். யா ரா ல வா, இந்த எரலவா, அதை வந்து அந்தஸ்தம்னு சொல்கிறது. பூஷிதாம், பூஷிதாம்னா இப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட விதவிதமான. இந்த ஹாங்கிறத மகாபிராணன். இப்படியெல்லாம் ஒவ்வொரு எழுத்து எங்கிருந்து வந்தது, எந்த இடத்திலிருந்து எவ்வளவு பிரயத்தனம் கொடுக்கணும், இது ஒரு பெரிய சாஸ்திரமே இருக்கு. அந்த எழுத்துக்கே ஒரு பெரிய ஆராய்ச்சி எல்லாம் இருக்கு. இப்போ இதெல்லாம் உதாரணமாக இங்கே பகவான் சொல்ற, இப்படிப்பட்ட எழுத்துக்களை உடைய சப்த பிரபஞ்சம் இறைவனிடமிருந்து தோன்றியது. அடுத்த ஸ்லோகத்தில் விசித்திர பாஷா விததாம். விசித்திரம்னா விதவிதமான பாஷான, உச்சரிக்கக்கூடிய பரந்துள்ள சப்தங்கள் தோன்றின. சந்தோபிகி சதுருத்தரைகி, அதாவது விதவிதமான செய்யுள் வடிவமாக, ஸ்லோக வடிவமாகவெல்லாம் தோன்றின. இனி அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் வந்து விதவிதமான செய்யுள் வடிவத்துக்கு உதாரணம் சொல்ல போகிறார். அதனுடைய கனெக்ஷன் தான் சதுருத்தரைகி. இப்போ ஒரு விதமான செய்யுள் வந்து 24 உயிரெழுத்தோடு இருக்கும். அடுத்தது சதுருத்தரைனா வேறு விதமான செய்யுள் 4 உயிரெழுத்துக்கள் சேர்ந்து இருக்கும்.
அதற்கு அடுத்த செய்யுள் அமைப்பு மேலும் நான்கு உயிரெழுத்துக்கள் சேர்ந்திருக்கும். அப்படி நான்கு நான்கு உயிரெழுத்துக்கள் சேர்ந்துள்ள செய்யுள் அமைப்புகளை உடைய சப்தங்கள் தோன்றின. அதுதான் இங்க சாராம்சம். அனந்த பாராம், இந்த சப்தம் இருக்கே அதை கடந்து போக முடியாது, எண்ணிக்கைக்கு அடங்காத. சென்ற வகுப்புல பார்த்தோம் இந்த சப்தத்தை சமுத்திரம்னு பார்த்தோம். சமுத்திரத்தை போல வேதம் உள்ளது, அப்படி கரைகாண முடியாத அவ்வளவு ஒரு அழகான இந்த வேதமானது. பிருகதீம்னா ஃபைனல் மேனிஃபெஸ்டேஷன், இறுதியாக சப்த எழுத்து ரூபமாக வந்த அனைத்தையும் இங்க சாரம் என்னன்னா சிருஜதி. அதுதான் இதையெல்லாம் பகவான் படைச்சார், பகவானாகவே மாறினார், பகவான் சப்த ரூபமா வந்தார். பிறகு என்னன்னா ஸ்வயம் ஆக்ஷிபதே, ஆக்ஷிபதேனா தனக்குள் எடுத்தும் கொள்கின்றார், தானே படைக்கின்றார், பிறகு தானே எடுத்து கொள்கின்றார். இந்த உலகத்துக்கு சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் ஈஸ்வரன், இந்த சப்த உலகத்திற்கும் அவரே காரணம். ஸ்வயம், ஸ்வயம்னா தானாக. இனி அடுத்த ஸ்லோகத்துல வந்து ஒரு உதாகரணமா இப்படிப்பட்ட செய்யுள் அமைப்பை உடைய சப்தங்கள் எல்லாம் தோன்றி உள்ளன அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் நமக்கு வந்து தெரியாத சொற்கள், இவைகளெல்லாம் ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட். நமக்கு முக்கியம் என்னன்னா இறைவனே அர்த்த ரூபம் சப்த ரூபம், சப்த பிரபஞ்சத்தையும் அவர் தான் தோற்றினார், அர்த்த பிரபஞ்சத்தையும் அவர் தான் தோற்றி வைத்தார். இனி அடுத்து 41வது ஸ்லோகம். காயத்ரி உஷ்ணி கனுஷ்டுப்ச ப்ருஹதி பங்க்தி ரேவச த்ருஷ்டுப் ஜகத்யதி சந்தக அத்யஷ்டி அதி ஜகத் விராட். இதில் இருக்கின்ற சொற்கள் எல்லாமே ஒவ்வொரு செய்யுள் அமைப்பை குறிக்கின்ற சொற்கள். முதல் வந்து காயத்ரி, நம்ம காயத்ரி மந்திரம்னு சொல்றோம், ஆனா காயத்ரி அப்படிங்கிறது ஒரு செய்யுள் அமைப்புக்கு பேரு காயத்ரி. அது வந்து 24 உயிரெழுத்துக்களுடன் கூடியது. அடுத்தது வந்து உஷ்ணிக், அது நான்கை கூட்டிக்கணும், 28 உயிரெழுத்துக்களுடன் கூடிய செய்யுள் அமைப்பு. காயத்ரி உஷ்ணிக் 2. 3 அனுஷ்டுப், இத சந்தஸ் அப்படின்னு சொல்ற செய்யுள் அமைப்பு சந்தஸ். அனுஷ்டுப், அடுத்த ஒன்று பிருகதி, ஒரு விதமான செய்யுள் அமைப்பு. பந்திகி செய்யுள் அமைப்பினுடைய ஒரு பெயர். அடுத்தது த்ரிஷ்டுப், பிறகு ஜெகதி, அதற்கு அடுத்தது அதிச்சந்தக, பிறகு 9வது அத்தியஷ்டி, 10வது அதிஜெகத், 11வது விராட். இந்த இடத்துல விராட் அப்படின்னு சொன்னா விராட் தத்துவம் அல்ல, இது ஒரு செய்யுள் அமைப்பு. இதெல்லாம் என்னன்னா இவ்விதமான செய்யுள் அமைப்பை உடைய சப்த பிரபஞ்சத்தை இறைவன் தோற்றினார், தானாகவே அப்படி மாறினார். இனி அடுத்த 2 ஸ்லோகத்தில் பகவான் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்ய போகின்றார். அடுத்த 2 ஸ்லோகம் 42. கிம் விதத்தே கிமாசஷ்டே கிமனுத்ய விகல்பயே இத்யஸ்யா க்ருதயம் லோகே நான்யோ மத்வேத கஷ்சன. இந்த ஸ்லோகத்தின் சாராம்சம், வேதத்தினுடைய
ஹிருதயத்தை, வேதம் என்ன அறிவை நமக்கு சொல்ல வருகிறது என்ற உண்மையை அவ்வளவு சுலபமாக புரிந்து கொள்ள முடியாது. இந்த அறிவு இருக்கே அது வந்து அவ்வளவு சுலபம் அல்ல. ஒவ்வொரு அறிவுக்கும் ஒவ்வொரு காஸ்ட் இருக்கு, ஒவ்வொரு விலை இருக்கு. இப்போ மெடிக்கல் காலேஜில் போய் படிக்கணும், அந்த அறிவு வேணும்னா அதுக்கு ஒரு ரேட் இருக்கு. அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கே, அதே போல் இந்த அறிவுக்கு ரேட் இருக்கே. ரொம்ப ரொம்ப கஷ்டமான அல்லது அதிகமாக கொடுத்து இதை வாங்கணும். என்னன்னா தியாகம்தான், எல்லாத்தையும் விடணும், இந்த அகங்காரத்தை விடணும். அதுதான் உள்ளதுக்குள்ளேயே கஷ்டமானது. அப்படி இந்த அறிவை, வேதம் என்ன ஒரு அறிவை நமக்கு சொல்ல வருதோ, வேதத்துக்குள்ள என்ன அறிவு மறைஞ்சிருக்கோ அதை வந்து அவ்வளவு சுலபமாக புரிந்து கொள்ள இயலாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லி, பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்தை எப்படி முடிக்கிறார்னா, வேதத்தில் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வேதத்தினுடைய சாராம்சத்தையே அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லி பகவான் முடிக்க போகிறார். இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். கிம் விதத்தே, வேதத்தில் கர்மகாண்டத்தில் என்ன அறிவு புகட்டப்பட்டுள்ளது என்ற கருத்து. கடைசியில் என்ன சொல்ல போகிறார், என்ன தவிர யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்ல போகிறார். அதுதான் இந்த ஸ்லோகத்தின் சாராம்சம். ந அந்யக வேத மத் அந்யக ந வேத, எனக்கு வேறாக உள்ள யாருக்கும் தெரியாது, எனக்கு தான் தெரியும். இப்போ கிம் விதத்தே அப்படின்னு சொன்னால், வேதத்தை நம்ம மூணாக ஏற்கனவே பிரித்து பார்த்தோம். கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம். அதை அப்படியே பகவான் அழகாக பிரசன்ட் பண்ணுறார். கிம் விதத்தேன்னா கர்மகாண்டத்தில் என்ன விதிக்கப்பட்டுள்ளது, கர்மகாண்டத்தில் என்ன பேசப்பட்டுள்ளது அப்படிங்கிறது, அந்த ரகசியம் எனக்கு தான் தெரியும். நம்ம என்ன பார்த்தோம், அதாவது தர்மா தர்ம விஷயம், எது தர்மம் எது அதர்மம், எது ஸ்வதர்மம் எது பரதர்மம், எது காமிய கர்மம் எது நிஷ்காமிய கர்மம், இதையெல்லாம் அவ்வளவு சுலபமாக புரிந்து கொள்ள முடியாது. சில சமயங்களில் நம்ம வந்து நிஷ்காம கர்மத்தையே பண்ணிகிட்ருப்போம், அதை நம்ம தப்பாக காமிய கர்மம்னு நினச்சிருப்போம். இப்போ வேதாந்தத்துக்குள்ளே வந்த மாணவன் வந்து எனக்கு ஆரோக்கியம் வேணும்னு நினச்சி பிரார்த்தனை பண்ணாலுமே அது நிஷ்காமிய கர்மந்தான். இவன் எதுக்காக ஆரோக்கியத்தை கேட்குறான், போகத்துக்காக அல்ல, ஞான மார்க்கத்தில் செயல்பட இவனுக்கு ஸ்ட்ரென்த்து தேவை, சக்தி தேவை, இப்போ அதுவே நிஷ்காம கர்மந்தான். ஆனால் இவன் வந்து காமியமாக ஒருத்தன் வந்து ஒரு பெரிய தானம் பண்ணுறான், யாகம் பண்ணுறான், ஆனால் அதுவுமே அவனுடைய சங்கல்பத்தை பொறுத்து அவனுக்கு வந்து ஞானத்தையோ சித்தசுத்தியோ கொடுக்காது. இவன் காமியமாக பிரார்த்தனை பண்ணாலும் சித்தசுத்தி கிடைக்கும், இவன் நிஷ்காமமாக பிரார்த்தனை பண்ண மாட்டான், ஆனால் நிஷ்காமமாக பிரார்த்தனை பண்ணும்போது எதை கேட்போமோ அதை கேட்டாலுமே அவனுக்கு சித்தசுத்தி வராது. காரணம் என்ன, இவனுடைய சங்கல்பம் வந்து போகத்திற்காக. அது மட்டுமல்லாமல் எது தர்மம் எது அதர்மம்ங்கிற விஷயத்தில் என்றைக்குமே குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. ஆகவே கிம் விதத்தேனா, வேதம் எதை விதிக்கின்றது, எதை நிஷேதிக்கின்றது, இது சரி இது தப்புன்னு எதை சொல்லுதுங்கிற விஷயத்தை அவ்வளவு சுலபமாக யாரும் புரிந்து கொள்ள முடியாது. நம்ம ஏற்கனவே ஒரு உதாரணம் பார்த்தோம். என்ன எக்ஸாம்பிளோட பார்த்தோம், கவர்மெண்ட் வந்து 18 வயசுக்கு மேலே குடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் 18 வயசுக்கு மேலே குடின்னு ரூல் சொல்லுதுன்னு அர்த்தம் கிடையாது. அட நீ குடிக்காமல் இருந்தால் நல்லது, அப்படி பண்ணால் 18 வயசுக்கு மேலேயாவது கேடு கட்டுப்போ, அது வரைக்காவது கொஞ்சம் ஒழுங்காருன்னு சொல்கிறது போல, வேதத்தில் மாமிசம் மது அருந்துதல் அல்லது சேன யாகம் போன்ற யாகங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அதை செய்யின் அர்த்தம் இல்லை, அவைகளை வந்து செய்யாதன்னு தான் அர்த்தம். ஆனாலும் தமோ குணத்தில் இருக்கிறவனுக்கு வேற வழி இல்லைன்னு சில விதிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது, இப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி வேதத்தினுடைய ரகசியத்தை கர்ம விஷயத்தில் அவ்வளவு சுலபமாக யாரும் புரிந்து கொள்ள முடியாது.
அடுத்தது கிம் ஆச்சஷ்டே. கிமா சஷ்டேனா உபாசனை. வேதத்தில் எந்த தேவதைகள் வழிபடுவதற்காக விதிக்கப்பட்டுள்ளதுங்கிற விஷயத்தையும் அந்த ரகசியத்தையும் என்னை தவிர வேறு யாராலும் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கிறது கஷ்டம் என்பது பொருள். அது சித்த சுத்தி இருந்தா தான் புரிந்து கொள்ள முடியும். இப்ப கிம் ஆச்சஷ்டே அப்படின்னா எந்தெந்த விதமான தியானங்கள் விதிக்கப்பட்டுள்ளதுங்கிறதையும் புரிந்து கொள்வது கடினம். அடுத்தது வந்து ஞான காண்டம். கிம் அனூத்ய விகல்பயேத். அனூத்ய அப்படின்னு சொன்னா அத்தியாரோபம், விகல்பயேத் அப்படின்னு சொன்னா அபவாதம். எதை கூறி பிறகு நீக்குகின்றது, எதை அனுவாதம் செய்து அது இல்லைன்னு பிறகு நீக்குகின்றது, இதையும் யாராலும் அவ்வளவு சுலபமாக புரிந்து கொள்ள முடியாது. கிம் அனூத்ய, கிம் அனூத்யன்னா என்னுடைய சிருஷ்டியை கூறி பிறகு அதை நீக்கி நிர்குண பிரம்மத்தை தான் வேதம் போதிக்க விரும்புகின்றது. இது ஞான காண்டம். இப்ப கிம் விதத்தேங்கிறது கர்மகாண்டம், கிம் ஆச்சஷ்டேங்கிறது உபாசனா காண்ட ரகசியம், கிம் அனூத்ய விகல்பயேங்கிறது ஞான காண்டம். இதை அவ்வளவு சுலபமாக யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அதைத்தான் இரண்டாவது வரையில் சொல்றார். இதி அஸ்யாக ஹிருதயம். அஸ்யாகான இந்த வேதத்தினுடைய ஹிருதயத்தை, வேதம் வந்து மனசுல என்ன நினைச்சிட்டு இப்படி இதையெல்லாம் சொல்லி இருக்குங்கிறத லோகே உலகத்தில் கஷ்டன வேத யாருமே அவ்வளவு சுலபமாக புரிந்து கொள்ள முடியாது. மத் அந்யக என்னை தவிர அப்படின்னா எனக்கு தான் புரியும், அல்லது என்னிடம் சரணடைந்தவர்கள் சித்த சுத்தி அடைந்தவர்களுக்கு தான் புரியும். இது வந்து வேதத்தினுடைய மகிமையை பகவான் கோரி இந்த ஞானத்தினுடைய வேல்யூவை சொல்ற. இது வந்து அவ்வளவு சுலபமான அறிவு அல்ல. இது எப்படி தெரியுதுன்னா, ஒருத்தன் எவ்வளவுதான் வேதத்தை மனப்பாடம் பண்ணி வேத மந்திரங்களை எல்லாம் சொல்லி பூஜை பண்ணிட்டு இருந்தாலும், ஜீவிதம் பூரா வேத மந்திரங்களை சொல்லிட்டு இருந்தாலும் அதுக்குள்ள என்ன இருக்குங்கிற அறிவு இல்லாம சொல்லிட்டு இருக்கலாம். காரணம் என்ன, அந்த மந்திரத்தை நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம், புரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்துறோமா அல்லது வந்து எதுக்கு பயன்படுத்துகின்றோம்? இனி அடுத்த ஒரு முக்கியமான ஸ்லோகம். இதுல தான் பகவான் வந்து வேதத்தை பிழிஞ்சு நமக்கு கொடுக்கிறார். வேதம் இதைத்தான் சொல்லுது என்று சொல்லி வேதத்தினுடைய சாராம்சத்தை கூறி இந்த அத்தியாயத்தை பகவான் நிறைவு செய்கின்றார். 43வது ஸ்லோகம். மாம் விதத்தே விதத்தே மாம் விகல்ப்யா போஹ்யதே த்வகம் ஏதாவான் சர்வ வேதார்த்தக சப்த ஆஸ்தாய மாம் பிதாம் மாயா மாத்ர மனோத்யாந்தே ப்ரதிஷித்ய ப்ரசீததி. ஞாபகத்தில் வைக்க வேண்டிய ஸ்லோகம் இது, ஒரு முக்கியமான ஸ்லோகம். இங்க பகவான் தெளிவா சொல்றார். சென்ற ஸ்லோகத்துல யாருக்கும் தெரியாது புரியாதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல பதிலையே சொல்றார். வேதத்தினுடைய கர்மகாண்டத்தில் மையமாக என்ன உபதேசிக்கப்படுகிறது? பகவான் சொல்றார் மாம் விதத்தே. மாம் விதத்தே கர்மகாண்டத்துல வேதத்தினுடைய முதல் பகுதியில வேதம் என்னதான் பேசினாலும் அங்கு யாரை பத்தி பேசுது, அங்கு சப்ஜெக்ட் மேட்டர் யார் அப்படின்னா நான் தான் அப்படின்ட்டார். வேதம் என்ன பத்தி தான் பேசுது? மாம் விதத்தே. இதனுடைய பொருள் என்ன?
நம்ம கர்ம யோகம் அப்படிங்கிற தலைப்புல எத்தனையோ கருத்தை பார்த்திருக்கோம். கர்மயோகம்ங்கிற விசாரத்துல நாம முக்கியமா பார்த்த ஒரு கருத்து என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட செயல் கர்மயோகம்ங்கிறது அல்ல. எனக்கு கர்மயோகம் பண்றதுக்கு நேரம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. பூஜை பண்றதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லலாம், கோயிலுக்கு போறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லலாம், படிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லலாம், கர்மயோகம் பண்றதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன என்றால், கர்மயோகம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட செயல் அல்ல. பிறகு கர்மயோகத்தினுடைய மைய கருத்து என்னவா நம்ம பார்த்துருக்கிறோம், நாம் செய்கின்ற அனைத்து செயல்களில் ஒரு விதமான பாவனை ஆட்டிடியூட கொண்டு வந்து நிறுத்தணும். அந்த பாவனையுடன் செய்கின்ற செயல் கர்மயோகம் ஆகின்றது. நம்ம காலையில் எழுந்திருந்து உடலை தூய்மைப்படுத்துறதுலிருந்து, வீட்டை தூய்மைப்படுத்துறதுலிருந்து, நம்ம ஆஃபீஸுக்கு போகிறது, அன்றாட செயல்கள் செய்கிறோமே, அது எல்லாமே கர்மயோகமாக மாறும். பாவனையை பொறுத்தது. அந்த கடமையை என்ன ஆட்டிடியூடில் செய்யணும், கடமையினுடைய பலன் வரும்போது நமக்கு எப்படிப்பட்ட பாவனை இருக்கணும். என்ன, நம்ம செயலையெல்லாம் ரெண்டா பிரிச்சிடறோம், கர்த்தா போக்தான்னு பிரிச்சிடறோம். செயல் செய்யும் பொழுது கர்த்தாவாக இருக்கின்ற கர்மயோகியினுடைய ஆட்டிடியூடு என்ன, செயலினுடைய விளைவை அனுபவிக்கும் பொழுது போக்தாவாக இருக்கின்ற ஜீவனுடைய ஆட்டிடியூடு என்ன, இந்த பாவனை தான் அனுபவத்தையும் நாம் செய்கின்ற செயலையும் கர்மயோகமாகவோ அல்லது கர்மமாகவோ மாற்றுகிறது. அந்த பாவனையில் யார் இருக்கா, இப்போ வந்து செயலை நம்ம நெகேட் பண்ணிட்டோம், செயலுக்குள்ள இருக்கிற ஆட்டிடியூடு தான், பாவனை தான் முக்கியம்னு சொல்லிட்டோம். அந்த பாவனையில் ஈஸ்வரனை கொண்டு வர்றோம். ஆகவே இங்கே பகவான் சொல்றார், மாம் விததே, என்னைத்தான் மையமாக வைத்து அனைத்து தர்ம சாஸ்திரங்களும் கர்மயோகங்களும் கர்மமும் இருக்கின்றது. அப்ப மாம் விதத்தேனா, கர்மகாண்டத்துல என்ன விஷயங்கள் பேசியிருந்தாலும் அதுல சென்ட்ரல் தீமா யார் இருக்கான்னா பகவான் சொல்றார், என்னத்தான், என்னன்னா ஈஸ்வரனை தான். இப்ப ஈஸ்வரனை எடுத்துட்டு நம்ம கர்மயோகம்ங்கிறதே ஒன்று சொல்ல முடியாது. சில பேர் வந்து ஈஸ்வரனை ஏற்றுக்கொள்ளாமல் நான் நல்லதே செய்கிறேன் அதுவே போதும்னு சொல்லலாம், அது ஏதோ ஒரு புண்ணியத்தை கொடுக்கலாம். ஆனால் அந்த ஈஸ்வரன்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தால் தான் நம்ம அகங்காரத்தை நீக்க முடியும். இந்த ஈகோ போகணும்னா அதை மேல பெரிய ஒரு ஈகோ வந்தாகணும், மாஸ் ஈகோ வந்தாகணும், அது ஈஸ்வரன். இப்போ மாம் விதத்தே என்றால், கர்மகாண்டத்தில் எத்தனையோ விஷயங்கள் பேசியிருந்தாலும், எத்தனையோ விதத்தில் தர்மா தர்மங்களை பற்றி பேசி விதி நிஷேதங்கள் எல்லாம் பேசினாலும் அதில் நான் தான் மைய கருத்தாக இருக்கிறேன். ஈஸ்வரனை எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே கர்மயோகம் கிடையாது. ஈஸ்வரனை உள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, காலையில் எழுந்து பல் துவக்கி உடலை தூய்மைப்படுத்துறதுலேருந்து எல்லா செயலும் கர்மயோகம் ஆகின்றது. இப்போ ஈஸ்வராய ஈஸ்வரார்த்தம், இதான் கர்மயோகமே. ஈஸ்வராய ஈஸ்வரார்த்தம்ங்கிற ரெண்டு சொல்லிலேயே கர்மயோகம் அடங்கி விடுகிறது. ஈஸ்வராய அப்படின்னு சொன்னால் இறைவனுக்காக இதை நான் செய்கின்றேன், கர்த்தா. இப்போ ஈஸ்வரார்த்தம், அதாவது இறைவனுடைய பிரசாதமாக இறைவன் இந்த பலனை எடுத்து கொள்கின்றேன். இப்போ இறைவனுடைய பலனா, இறைவன் கொடுத்ததை நான் இதை எடுத்துக்கிறேன், இறைவனுக்காக இதை நான் செய்கிறேன், அது கர்ம காண்டம். அப்போ கர்ம காண்டமே எதற்காகன்னா நம்ம சித்த சுத்திக்காக, அந்த சித்த சுத்தி ஈஸ்வரனை கொண்டு வரணும். ஆகவே இங்கே பகவான் தெளிவாக சொல்கிறார், வேதத்தினுடைய கர்ம காண்டத்திலையும் நான் தான் இருக்கேன். ஆனால் எப்படி இருக்கேன், ஈஸ்வரனா ஒரு பாவனையாக நான் இருக்கின்றேன். சரி, நீ அடுத்தது அபிதத்தே மாம். இனி உபாசனா காண்டம், தியான காண்டம். இந்த உபாசனா காண்டத்தில் என்ன, மாம் அபிதத்தே, நானே தியானத்திற்குரிய விஷயமாகவும் உள்ளேன்.
இந்த உபாசனையில விதவிதமான தியானங்கள் பேசப்பட்டிருந்தாலும், மனதை குவிக்கும் விதவிதமான உபாசனைகள் இருந்தாலும், எல்லாத்திலையும் அங்க யார் இருக்கான்னா அந்தந்த தேவதைகளாக நானே பேசப்பட்டுள்ளேன். மாம் அபிதத்தே என்றால் உபாசனா காண்டத்திலும் மையமாக நான் தான் இருக்கிறேன். தியானத்திலேயே சென்ட்ரல் தீம் என்ன அப்படின்னா தேயம். தியானத்திற்குரிய விஷயம்தான் இங்கே நமக்கு முக்கியம். நாம் எதை தியானம் பண்ணுறோம் அதுதான் முக்கியம். ஏன்னா வெறும் கான்சன்ட்ரேஷன் மட்டும் தியானம் அல்ல. அப்படி நம்ம எவ்வளவு பண்ணுறோம், கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது இல்லாத கான்சன்ட்ரேஷனா? அப்போ எதை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோங்கிறது தான் தியானம். அப்போ கான்சன்ட்ரேஷனுங்கிறது நடக்கத்தான் நடக்குது. சில பேர் சாப்பிடும்போது அவ்வளவு கான்சன்ட்ரேஷனாக சாப்பிடுவார், யார் என்ன பேசுறதுன்னு தெரியாது, சாப்பாட்டில் அவ்வளவு ஒரு கவனம். சில பேர் அவ்வளவு கான்சன்ட்ரேஷனாக தூங்குவார்கள், என்ன சத்தம் வந்தாலும் அவர்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. சில பேர் பைக்கில் போகும்போது தூக்கிட்டு போவாங்க. சில பேர்த்துக்கு ஏசி போட்டு எவ்வளவு அமைதிப்படுத்த வேண்டியது இருக்குது தூங்குறதுக்கு, ஆனால் சில பேர்த்துக்கு எவ்வளவு ஸ்பான்டேனியஸாக வருது. அப்படி கான்சன்ட்ரேஷனுங்கிறது பெரிய விஷயம் அல்ல. எதை தியானிக்கின்றோம், எதில் மனசு கான்சென்ட்ரேட் ஆகுது, அதை அந்த இடத்துல நான் தான் இருக்கேன்னு சொல்கிறார். இப்போ மாம் அபிதத்தே, உபாசனா காண்டத்திலும் சென்ட்ரல் தீம் மைய கருத்து நான் தான். இனி அடுத்தது வேதாந்தம். விகல்ப்ய அபோஹ்யதே து அகம். அகம் நானே தான். விகல்ப்ய அபோஹ்யதே, அத்யாரோபம் அபவாதமும் என்னை வைத்தே நான் நிமித்தமாகவே நடைபெறுகிறது. இங்க விகல்ப்ய அப்படின்னு சொன்னா இந்த சிருஷ்டியெல்லாம் பிரிச்சு, தத்துவபோதத்தில் அப்படித்தான் ஆரம்பிக்கிறோம். பஞ்சபூதம், எப்படியெல்லாம் இந்த உலகம் தோன்றியது, எப்படியெல்லாம் இந்த சிருஷ்டியை பிரிக்கின்றோம், அந்த விகல்பனம் அப்படி நம்ம வந்து வேதாந்த சாஸ்திரத்தில் படிக்கிறோம். இதை கேட்ட உடனே உத்தவருக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போ அடுத்த அத்தியாயம் அந்த சந்தேகத்தில் ஆரம்பிக்க போகுது. எப்படியெல்லாம் உங்களுடைய படைப்பு விகல்பம் செய்யப்பட்டுள்ளது, எப்படியெல்லாம் பிரிவுபட்டுள்ளது, அதை தான் அடுத்த அத்தியாயத்தில் கேட்க போகிறார். இப்போ விகல்பியன்னு சொன்னால் இந்த உலகத்தை பல விதத்தில் பிரித்து அபோஹ்யதே, கடைசியில் நிஷேதம் செய்யப்படுகிறது. அகமேவ, நானே தான். அதாவது என்னையே பிரித்து, என்னுடைய மாயா அம்சத்தை பிரித்து, என்னுடைய மாயா அம்சமானது நீக்கப்பட்டு, என்னுடைய பிரம்ம அம்சமானது எஞ்சி இருக்கப்படுகிறது. இது ஞான காண்டத்தில். இப்போ ஞான காண்டம் என்ன பண்ணுது அப்படிங்கிறத மேலும் பகவான் விளக்க போகிறார், அங்கே நம்ம பார்ப்போம். பிறகு அடுத்த வரியில் ஏதாவான் சர்வ வேதார்த்தக, இதை நம்ம கன்க்ளூஷனாக படிப்போம், அதாவது இறுதியாக நம்ம படிப்போம். சப்தக ஆஸ்தாய மாம், சப்தகன வேதமானது மாம் ஆஸ்தாய, இவ்விதம் என்னையே அனைத்து இடங்களிலும் மையமாக கொண்டு. மாம் ஆஸ்தாய, கர்மகாண்டத்தில் பார்த்தா கர்மந்தான் பேசப்படுவதாகவும் தர்மா தர்மந்தான் விஷயமாகவும் மேலோட்டமா தெரியுது, ஆனால் உள்ளே பார்த்தா நான் தான் இருக்கேன் அப்படிங்கிறார். உபாசனா காண்டத்தில் பார்த்தா தியானந்தான் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் தியானத்திற்குரிய விஷயமா தேவதைகளாக நான் தான் இருக்கேன். இப்போ கர்ம காண்டத்தில் கர்மத்துக்கு ஆதாரமாக நான் தான் இருக்கேன், தியான காண்டத்தில் தியானத்துக்கு விஷயமா நான் தான் இருக்கிறேன், பிறகு ஞான காண்டத்துக்கு வந்தாலும் அங்கேயும் ஆதாரமாக நான் தான் இருக்கிறேன். அப்படி மாம் ஆதாயனா வேதத்தினுடைய எல்லா இடங்களிலும் நானே என்னையே சப்தமானது ஆதாரமாக எடுத்து கொண்டு. அதாவது வேதம் வந்து இந்த லூஸ் சைட்டுன்னு சொல்கிறோமல்ல, அப்படி என்ன லூஸ் சைட் பண்ணுறது, என்ன வந்து விடுறதே இல்லை, எல்லா இடத்துலையும் என்னையே பார்த்துட்ருக்கு, என்னையே பார்த்துட்டு இந்த வேதமானது நகர்ந்து கொண்டு உள்ளது. இந்த சின்ன குழந்தைய, ஒரு 3 வயசு குழந்தைய புது இடத்துக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு போனால்
அந்த குழந்தைக்கு அந்த புது வீட்டில் இருக்கிற விளையாட்டு பொருள்கள் எல்லாம் அட்ராக்ட் இருக்கும். உடனே அந்த குழந்தை அதை நோக்கி ஓடுன உடனே ஒரு இன்செக்யூரிட்டி வந்துடும். அந்த குழந்தை திரும்பி திரும்பி பார்த்துக்கும், அம்மா இருக்காங்களா, நம்ம அழைச்சிட்டு வந்த அம்மா பக்கத்தில் இருக்காங்களான்னு பார்த்துட்டு அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கும். இப்போ அந்த குழந்தையினுடைய கவனம் எங்கே இருந்துட்டு இருக்கும்னா, தாயிடத்திலேயே மைய கவனம் இருக்கும், மீதி நேரத்துல எல்லாம் மற்ற இடத்துல விளையாடிட்டு இருக்கும். பார்த்தா சைக்கிள் விளையாடிட்டு இருக்கு, அது விளையாடிட்டு இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அதனுடைய அட்டென்ஷன் வந்து தாயிடத்துல தான் இருக்கும். இது எப்போ நான் 2-3 வயசுல அவ்வளவுதான், அதுக்கப்புறம் ஒரு இன்டிபெண்ட் வந்துட்டா அது வேற விஷயம். அப்படி எப்படி ஒரு குழந்தையினுடைய கவனம் சிதறடையாமல் இருக்கோ, அதே போல வேதத்தினுடைய கவனமும் என்னிடமிருந்து சிதறடையவில்லை. சாதாரண விஷயம் அல்ல, வேதத்துல எல்லா இடத்துலையும் வேதம் என்னையே மையமாகத்தான் கொண்டுள்ளது. அப்போ மாம் ஆதாய, இனி ஞான காண்டத்துல வேதம் என்ன பண்ணுது, இந்த வேதம் வந்து கடைசியா என்ன பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்குதுன்னு சொல்றார். இந்த வேதம் வந்து இந்த செயலை பண்ணிட்டு அப்படியே அமைதி அடைகிறது. ஒரு பெரிய வீடு இருந்ததுன்னா அந்த அக்னி என்ன பண்ண தெரியுமோ, என்னெல்லாம் தான் எரிக்க முடியுமோ எல்லாத்தையும் எரிச்சுட்டு கடைசியாக அமைதியை அடைஞ்சிடும். அதே போல் சுனாமி என்ன பண்ணும், எதையெல்லாம் அழிக்கணுமோ அழிச்சிட்டு கடைசியாக அமைதி அடைகிறது போல, இந்த வேதம் என்ன பண்ணுதான், இதை செஞ்சுட்டு கடைசியில் வேதம் சாந்தி அடைகின்றது, அந்த சப்தம் அமைதி அடைகிறது. அதே போல வேதாந்தத்துக்குள்ள வந்த மாணவர்கள் கொஞ்சம் படிச்சுட்டா என்ன ஆகும்னா, ஓவர் சப்தம், எனக்கு இது தெரியும் அது தெரியும்னு யாராவது போனா ஆர்கியூ பண்ணிட்டு, முன்ன வந்து சாதாரணமா ஆர்கியூ பண்ணுவாங்க, இப்ப அந்த அன்னமய கோஷம் மனோமய கோஷம்னு சொல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் தர்க்க சாஸ்திரம் வேற படிச்சுட்டா சொல்லவா வேணும், அப்படி ஆர்கியூமெண்ட் நம்ம மைண்ட்லயும் சரி 4 பேர்த்துக்கிட்டையும் சரி, யாராவது ஆள் கிடைப்பாங்களான்னு சொல்லி பேசுறதுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம். ஏன்னா சப்ஜெக்ட் மேட்ரு கிடைச்சிருக்கல்ல, நமக்கு தெரிஞ்ச மற்றவங்களுக்கு தெரியாத ஒரு சப்ஜெக்ட் மேட்ரு கிடைச்சாச்சு, அப்படி நமக்குள்ள ஒரு லடலடான்னு சப்தம் இருக்கும். பிறகு என்ன ஆகும்னா, உண்மையை உணர்ந்த உடனே அந்த சப்தமெல்லாம் அமைதியை அடைகின்றது. அது ஆரம்பத்தில் இருக்கிறதுல தவறு கிடையாது, அப்படி ஒரு சத்தம் போட்டுத்தான் அமைதியை அடையணும். அதே போல வேதமும் சத்தம் போட்டுதான், கடைசியில் இந்த வேலையை பண்ணினதுக்கு அப்புறம் வேதம் அமைதியை அடைந்து விடுகிறது. அதைத்தான் மிக அழகா சொல்றார், பிதாம் மாயா மாத்திரம். இதுதான் முக்கியமான வார்த்தை. பிதாம் அப்படின்னா துவைதம், இந்த உலகத்தில் நாம் பார்த்து அனுபவிக்கின்ற இருமைகள், சிருஷ்டி இருமைகள், படைப்பு. பிதாம்னா வேற்றுமைகள், எதெல்லாம் நமக்கு வேற்றுமையா தெரியுதோ அனைத்து துவைதம், அனைத்து வேற்றுமைகளும். அதாவது நம்ம குழந்தையா இருக்கிறோம், உலகத்தை திறந்து கண்ணை திறந்து பார்க்கறோம், ஒண்ணுமே தெரியறது எல்லாம் ஒன்னா தெரியுது, ஒரு வித்தியாசமும் தெரியறது இல்லை. வளர்ச்சின்னா என்ன, வேற்றுமைய தெரிஞ்சுக்கிறோம், இது அம்மா இது அப்பா அப்படியே வேற்றுமைய தெரியறது தான் வளர்றோம். குழந்தையா இருக்கும்போது ஒரு வேற்றுமையும் தெரியுதுல்ல, கண்ணு ஏதோ பாக்குது. பிறகு வளர்ச்சினா என்ன, குரோத்னா என்ன, வேற்றுமையை தெரிஞ்சுக்கிறோம். அதனாலதான் குழந்தைக்கு இது தெரிஞ்சிடுச்சு அது தெரிஞ்சிடுச்சு இந்த வார்த்தையை சொல்லுது, முன்ன மாமான்னு கத்திட்டு இருந்தது இப்ப மாமான்னு கத்துது, இப்ப அத்தைன்னு கத்துது, முன்ன ஒரே ஒரு சப்தம் அம்மா அம்மான்னு மட்டும் வந்துட்டு இருக்கும். அப்போ நம்ம குழந்தைக்கு அறிவு வந்துட்டதாக எப்ப நினைக்கிறோம், அதுக்கு என்னைக்கு வேற்றுமைகள் புரிய ஆரம்பிக்கின்றதோ. வேற்றுமைகள் புரியலின்னா அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அல்லது ஒன்று தான் தெரியும் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ வேற்றுமை அப்படிங்கிறது தான் நம்ம அறிவினுடைய வளர்ச்சியா நினைச்சிட்டு இருக்கோம். இப்போ ஒருத்தனுக்கு அதிக விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா அதிக பேதத்தை தெரிஞ்சு வச்சிருக்கான்னு அர்த்தம். ஒருத்த ரொம்ப அறிவாளின்னு என்ன அர்த்தம், அதிக துவைதம் உள்ள போயிருக்குன்னு அர்த்தம். இதை நினைக்கும் போது தான் நமக்கு ஒண்ணுமே தெரியாட்டி நல்லதுன்னு வந்துடும். வேதாந்தம் அப்படித்தான் இன்டலெக்ட அமைதிப்படுத்தும். வேற்றுமைன்னு என்ன, இவன் ரொம்ப படிச்சிருக்கான் அப்படின்னா இவனுக்கு ரொம்ப துவைதம் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் ஆங்கிலத்துல ஒரு ப்ராவர்பே இருக்கு, நாலேஜ் எக்ஸ்பேன்ஸ் இக்னோரன்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த அறிவு என்ன பண்ணுதுன்னா உன்னுடைய அறியாமையை விரிவாக்குகின்றது. அறிவினுடைய லட்சணமே அறியாமையை விரிவாக்குகின்றது.
அப்படி இந்த நம்ம பார்த்துட்டு இருக்கிற அனைத்து பேதங்கள், படைப்புகள், வேற்றுமைகள் இதையெல்லாம் வேதம் என்ன பண்ணுதா, மாயா மாத்திரம், இதெல்லாம் வெறும் மாயை. இங்க மாயைங்கிற சொல்லுக்கு மித்தியா அப்படின்னு பொருள். இது வெறும் தோற்றம், உண்மை அல்ல, மாயா மாத்திரம். இதுதான் வேதம் கடைசியா சொல்ல விரும்புது. வேதம் எவ்வளவுதான் சப்த ரூபமா இருந்து வேற்றுமைகளை சொல்லி இருந்தாலும் வேதம் எதை சொல்ல விரும்புது, என்னை எல்லா ஸ்டேஜ்லயும் வேதம் என்னத்தான் ஆதாரமா எடுத்துக்குதுன்றார் பகவான். இங்க என்னன்னா ஈஸ்வரனை, ஈஸ்வரனையே ஆதாரமா எடுத்துக்கொண்ட வேதம் என்ன செய்யுதான், அனைத்து துவைதத்தையும் வேற்றுமைகளையும் சிருஷ்டியையும் மாயா மாத்திரம், மாயை என்று அனுத்திய உபதேசம் செய்து, இதெல்லாம் இப்படி எல்லாம் பொய்தா மித்தியா என்று செய்து, அந்தே இறுதியில் பிரதிஷித்திய அனைத்து துவைதத்தையும் நீக்கி நிஷேதம் செய்து, பிரதிஷித்தியன எல்லாத்தையும் நீக்கி நெகேஷன். அப்ப என்னன்னா எதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோமோ படிச்சு வச்சிருக்கிறோமோ அதையெல்லாம் என்ன பண்றோம், அறிவால் நீக்கி, இது அல்ல. நேதி நேதிங்கிறது போல பிரதிஷித்திய சப்தக, இங்க சப்தகன வேதமானது கடைசி சொல் பிரசீததி, அமைதியை அடைகின்றது, சாந்தியை அடைகின்றது. வேதமானது சாந்தியை அடைகின்றது, அதுக்கு மேல அங்க வந்து அமாத்திரா சப்தமே இல்லை, அதுக்கு மேல அங்க வேதம் ஒன்றும் பேசுறது இல்லையா, மௌனமா இருக்கா, தட்சிணாமூர்த்தியாக வேதம் மாறி விடுகின்றது. பிரசீததினா அமைதியை அடைந்து விடுகிறது. இதனுடைய அர்த்தம் என்னன்னா வேதத்தினுடைய இதை நம்ம உணர்ந்துட்டோம்னா நம்மளும் ஃபஸ்ட்டு விதவிதமான சப்தங்களை எல்லாம் படித்து கடைசியில் அவைகளை எல்லாம் நீக்கி எப்படி வேதம் அமைதி அடைந்து விடுகிறதோ, நெருப்பு எரிப்பதற்கு ஒன்று இல்லாமல் அமைதியை அடைந்து விடுகிறதோ, நீர் அழிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் அமைதியை அடைந்து விடுகிறதோ, அதுபோல பிரசீததி சப்தமானது வேதமானது அமைதியை அடைந்து விடுகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம், அதுக்கு மேல வேதத்திலிருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் கிடையாது, சப்தத்தை நாம் கடந்து விடுகின்றோம். இனி அந்த வரியை எடுத்துக்குவோம், ஏதாவான் சர்வ வேதார்த்தக, இதுதான் வேதத்தினுடைய அர்த்தம். ஏதாவான் இவ்வளவுதான், ஏதாவான்னா இவ்வளவுதான், சர்வ வேதார்த்தக, இங்கே சர்வ வேதார்த்தக, இங்கே அர்த்தம்னா செயல், இதுதான் வேதத்தினுடைய செயல், இதுதான் வேதத்தினுடைய செயல்பாடு, இவ்வளவுதான், இதோட முடிஞ்சுது, முற்றுப்புள்ளி அப்படின்னு சொல்கிறோமே அதுதான், இவ்வளவுதான் வேதம். அப்போ இந்த பகுதியில் பகவான் என்ன சொல்கிறார், வேதம் அப்படிங்கிறது ஞானத்தை கொடுக்கும் கருவி, அந்த வேதம்ங்கிற ஞானத்தை கொடுக்கும் கருவி சப்த ரூபமாக இருக்கு, இதை சப்த பிரமாணம்னு சொல்கிறோம். இந்த சப்த பிரமாணம் ஒரு கோணத்தில் மூன்று காண்டங்களாக பிரிஞ்சிருக்கு. ஏன் பிரிக்கிறோம்னு சொன்னால் சப்ஜெக்ட் மேட்டரின் அடிப்படையில் தான் பிரிக்கிறோம்னு சொல்கிறோம். கர்மகாண்டம்னு ஏன் வேதத்தை சொல்கிறோம்னா அங்கே கர்மம் தான் சப்ஜெக்ட் மேட்டர். உபாசனா காண்டம்னு ஏன் சொல்கிறோம்னா அங்கே தியானம் தான் சப்ஜெக்ட் மேட்டர். ஞான காண்டம் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா அங்கு ஆத்ம ஞானந்தான் சப்ஜெக்ட் மேட்டர்னு சொன்னாலும், இங்கே பகவான் என்ன சொல்கிறார், உண்மையிலேயே இந்த மூன்று காண்டத்திலையும் நான் தான் இருக்கேன், கர்ம காண்டத்திலையும் நானே தான் இருக்கேன், என்ன மையமாக வச்சு தான் கர்மகாண்டம் உள்ளது, உபாசனா காண்டத்திலையும் தேயம் தியானத்துக்குரிய விஷயமாக நான் தான் இருக்கேன், ஞான காண்டத்திலையும் நான் தான் இருக்கிறேன். ஆகவே வேதம் என்னை அல்லது ஈஸ்வரனையே மையமாக கொண்ட சாஸ்திரம். இப்போ முதல்ல என்ன செய்யுது, நம்மை தூய்மைப்படுத்தி கொள்வதற்காக சில கர்மங்களை எல்லாம் கொடுத்து ஈஸ்வரனாகிய என்னை அறிமுகப்படுத்தி
சித்த சுத்தியை கொடுக்க கர்மகாண்டம் பயன்படுகிறது. அங்க நான் இல்லாம சித்த சுத்தி வராது. அதே போல தியானத்திலையும் நான் இல்லாம தியானம் பண்ணுனா மன ஒருமுகப்பாடு வருமே தவிர சித்த சுத்தி வராது. அதுக்கு யார் எக்ஸாம்பிள்னா எல்லா அசுரர்களும் எக்ஸாம்பிள் தான். ஈஸ்வரனை நினைக்காம அவர்கள் தவம் செய்தார்கள், தியானம் செய்தார்கள். அங்க அகங்காரம் நீங்கவில்லை, அகங்காரம் வலு பெற்றது. பிறகு ஞான காண்டத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னா பகவானுடைய சிருஷ்டியை நம்ம எடுத்துட்டு அந்த சிருஷ்டிய விதவிதமா விகல்பம் செய்து அத்தியாரோபம் செய்து கடைசியில் அதை அபவாதம் செய்து அதற்கு பிறகு வேதம் வந்து அமைதி அடைந்து விடுகிறது. இப்ப இதை கேட்ட உடனே தான் உத்தவருக்கு சந்தேகம் வருது. ஒவ்வொருவரும் பகவானுடைய சிருஷ்டியை தத்துவத்தை ஒவ்வொரு விதமாக விகல்பம் செய்துள்ளார்களே. ஆகவே அடுத்த அத்தியாயத்தில் அந்த கேள்வியுடன் துவங்குகின்றார். இப்ப இந்த அத்தியாயம் எப்படி முடிவடைகின்றது? நானே வேதத்தினுடைய சாராம்சம், என்னுடைய நிர்குண சொரூபத்தை வேதம் புகட்டியவுடன் அந்த வேதம் அமைதியை அடைந்து விடுகிறது. அதே போல் ஒருத்தன் வேதத்தை உணர்ந்து வேதத்தினுடைய பலனை அடைந்து விட்டால் அவனும் அமைதியை அடைந்து விடுகின்றான். இப்ப சாராம்சம் என்னன்னா, வேதத்தினுடைய ஹிருதயத்தை உணரும் பொழுது நாம் வேதத்தை போல் அமைதியை அடைகின்றோம். இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகின்றது. அடுத்த வகுப்பில் அடுத்த அத்தியாயத்துக்கு செல்வோம். ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.